அவனுக்கு வேண்டி வச்சே ஆகணும். ஏன் தெரியுமா, தொடர்ந்து அவர் நமக்கு வேண்டி வச்சுக்கிட்டே இருக்காரு. நாம அப்பப்ப அவர் ஞாபகப்படுத்தணும்ல, தமிழ்நாட்டு மக்கள் தான் சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலனா நாங்க தூக்கி போட்டு மிதிப்போம். நான் இளைஞரணி மாநாட்டுக்கு 50 நாள்ல 70 லட்சம் கையெழுத்துன்னு டார்கெட் வச்சு, இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பாலத்தாங்கி பழனிசாமி அவருக்கு அழைப்பு விடுத்தேன். ஐயா இது நீங்களும் சேர்ந்தால வேணான்னு சொன்னீங்க, திமுக நாங்க போடுறோம், அதிமுக நீங்களும் போடுங்கன்னு சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு, அதிமுக ஒருத்த கூட கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னாரு. அப்படியே என்ன அர்த்தம், மோடிக்கு இவரு எடுபடி போட முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன கேட்கறதுக்கு, நான் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்தியா தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா இந்தியா ஆட்சி அமைச்சதுன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா, தமிழ்நாட்டில இருந்து நீட் தேர்வு விலக்கு கொண்டு வரப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். தலைவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று திருநெல்வேலிக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் கூட்டணி அதில் இடம் பெற்றுச்சுன்னா நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுக்கப்படும்னு. நமக்கு நீட் தேர்வு தேவையாமா? நீட் தேர்வு ஒழிக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் ஓயாது, அது நிச்சயம். எந்த விதமான போராட்டத்துக்கும் நாங்க தயார், இளைஞரணி தயார். இப்ப அம்மா கிட்ட அதெல்லாம் வாங்க காசு அடி தங்கம் இருக்கிறத வச்சு படிக்கணும். பெரியார் நகர் வாட்டர் டேங்க் ஒன்னு. இனி விடியல் பயணம்மா, பெண்கள் இனி அரசு பேருந்துல இலவசமா பயணம் செய்யலாம். இனிமே டிக்கெட் செலவு இல்லைங்க, டிக்கெட் காசு இப்ப என் குழந்தைக்கு டேபிள் ஆச்சு. முதல்வர் ஸ்டாலின் அண்ணாவோட விடியல் பயண திட்டத்தால நான் மட்டும் இல்லங்க, ஒரு நாளைக்கு சராசரியா 50 லட்சம் பெண்கள் பயனடைறாங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? எத்தனை வாட்டி கேட்டேன் என்கிட்ட, யார் ஒருத்தர் திருப்பி கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை, நல்லா இருக்க. சரி ஒன்னு கேக்குறேன், நான் யாருன்னு தெரியுதா? அடையாளம் தெரியுதா? ஏன்னா நான் இங்க சென்னையிலேருந்து கிளம்பி போய் 18 நாள் ஆச்சு. இப்ப என் வீட்டுக்கு போனா என் வீட்டுல என்ன அடையல தெரியாது, ஏன்னா குரலும் போயிடுச்சு நிறமும் போயிடுச்சு. நீ ரொம்ப முன்னாடி கலரான்னு கேட்காதீங்க. இப்ப ரொம்ப ஒரே வேண்டுகோள், தயவு செய்து கழகத்தினர் கொடியினையோ அந்த கையில வச்சிருக்கக்கூடிய பதாகைகள்லாம் அண்ணா தயவு செய்து நம்முடைய கூட்டணி கட்சி தம்பிமார்கள் கழகத்தினர் தயவு செய்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடியை மடிச்சு வச்சிருக்கண்ண. முதல்ல இந்த மத்திய சிறை நாடாளுமன்ற தொகுதிக்கு தேர்தலை ஒட்டி துறைமுகம் எழும்பூர் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதி பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள், கழகத்தினர், கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, அன்பான, உற்சாகமான, நம்முடைய வெற்றியை உறுதி செய்கின்ற வரவேற்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இது நான் பங்கு பெற 35வது தொகுதி பிரச்சாரம், 34 தொகுதி முடிச்சுட்டு 35வது தொகுதியா மத்திய சென்னைக்கு வந்திருக்கிறேன். 100% சொல்றேன், இந்த 18 நாள்ல நான் சென்று பிரச்சாரம் செஞ்ச அந்த 34 தொகுதியிலையும் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க போவது உறுதி. அதுல இப்ப 35வது தொகுதியா இந்த மத்திய சென்னையில நம்முடைய வேட்பாளர், கழகத்துடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், கலைஞருடைய அன்பு பேரன், நம்முடைய தலைவருடைய அன்பு தம்பி, எனக்குடைய என்ன அன்பு அண்ணன் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வெற்றி சின்னம், உதயசூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் வாக்களிக்கணும்னு இந்த பிரச்சார கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக இன்னைக்கு இப்ப துறைமுகம் பகுதிக்கு வருகிறேன் சொல்றத விட அண்ணன் சேகர் பாபு அவர்களால் இழுத்து வரப்பட்டிருக்கிறார். நான் எங்கேருந்து வர நினைச்சிட்டு இருக்கீங்க? வீட்டுல இருந்து கிளம்பி வர நினைச்சிட்டு இருக்கீங்களா?
தூத்துக்குடியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில நேற்று மாலை இருந்து தொகுதி கலைஞருடைய பேத்திக்கு கலைஞருடைய பொண்ணுக்கு வாக்கு கேட்டுட்டு இப்ப கலைஞருடைய பேரனுக்கு வாக்கு கேட்க கலைஞர் பேரை வந்திருக்கிறார். நான் மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க அத்தனை பேரும் கலைஞருடைய பேரன்கள் பேத்திகள். ஒரே குடும்பம் தான், குடும்பம் தான், திமுக குடும்பம் தான். நம்ம கொள்கை பேரன்கள், லட்சிய பேரன்கள். சரியா, நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே லட்சியம், ஒரே கொள்கை என்ன? இந்தியா கூட்டணி ஜெயிக்க வைக்கணும். நம்ம தலைவர் நீங்க யார முடிவெடுக்கிறீங்களோ அவர் தான் அடுத்த பிரதமரா உட்காரணும். முதல்ல வட சொல்ற மோடிய ஓட ஓட அடிச்சு செஞ்சிருவோமா, செஞ்சிருவோமா? எந்த சிங்கம் கேக்கல, சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் கைய தூக்கி காட்டி சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துல ஏப்ரல் 19 தேதி, அடுத்த மாசம் நினைச்சுக்காதீங்க, வர்ற வெள்ளிக்கிழமை, இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அடுத்த 4 நாள், ஏப்ரல் 19 வர வெள்ளிக்கிழமை காலையில சீக்கிரம் வாக்குச்சாவடிக்கு போய் சீக்கிரம் போயிடுங்க. எல்லாம் உங்க ஓட்ட வேற வேணா போட்டுருவான். சீக்கிரம் போய் வாக்கு பெட்டியில எத்தனாவது இடம், 2வது இடத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ரேணுதிமாரனோட பேர் இருக்கும். அவர்கள் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம், உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு நீல கலர் பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல நீங்க அமுக்கி போடுறீங்களா ஓட்டு? அதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. மோடிக்கு வேட்டு வச்சே ஆகணும். ஏன் தெரியுமா, தொடர்ந்து அவர் நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. நாம அப்பப்ப அவர் ஞாபகப்படுத்தணும். தமிழ்நாட்டு மக்கள் தான் சுயமரியாதை மிக்க மக்கள். எங்களுக்கு மரியாதை கொடுத்தா நாங்க மரியாதை கொடுப்போம். எங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னா நாங்க தூக்கி போட்டு மிதிப்போம். சொல்லணுமா வேணாமா, காட்டணுமா வேணாமா? 2019 ஒரு வாட்டி பண்ணோம், அப்போ திருந்துற மாதிரி தெரியல. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணிருக்காரா? ஒரு புள்ள புடுங்கி போட்டாரா? சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு கழக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிச்ச அப்போ கிட்டத்தட்ட 3,00,000 வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சீங்க. இந்த முறை போன முறையாவது நம்முடைய எதிரணியினர் ஒன்னா வந்தாங்க. இந்த முறை நம்முடைய எதிரணியினர் ரெண்டா பிரிஞ்சு நாடகம் ஆடிட்டு வராங்க. நமக்கு இது சரியான வாய்ப்பு. குறைஞ்சது 3,00,000 பத்தாது, இந்த குறைஞ்சது 5,00,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் தயாநிதிமான் அவர்களை உதயசூரிய சின்னத்துல நீங்க வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா? நான் எப்பவுமே போன சென்ற 15-20 நாளாக எல்லா தொகுதிக்கும் போறேன்ல, அங்க போய் சொல்லுவேன், நீங்க 5,00,000 வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்கன்னா மாசத்துக்கு 2 முறை வரேன், இந்த தொகுதிக்கு வர அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா சேகர் பாபு எப்படி 10 நாளைக்கு ஒரு மணி, அதுவும் கடந்த 3 வருஷமா நான் சட்டம் இந்த கோவிடுக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு பிறகு, அதுக்கு முன்னாடியே சரி ஆட்சியில இருக்க இல்லாத போதும் மக்களோடு மக்களா நின்று மக்கள் பணி ஆற்றியது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? யாரும் தெரியல, திமுக மட்டும்தான் மக்கள் பணி ஆற்றி. எதிர்கட்சி யாராவது வந்தாங்களா? கோவிட் நேரத்துல யாராவது வந்து பார்த்தாங்களா? மக்கள் நல சட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் அப்ப செஞ்சது யாரு? அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் இந்த மாவட்டத்துல ஒரு தொகுதியா, ஒரு தெருவா, ஒரு வீடா போய் நலத்திட்ட உதவிகளை சேர்த்தார். இப்போ அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி நம்முடைய கழக வேட்பாளர் உங்களுடைய அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அண்ணனுக்கு வாக்கு கேட்டு வந்தார். 28,000 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தீங்க. அந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம். நீங்க இல்லாம அந்த வெற்றி கிடையாது. உங்களுடைய உழைப்பு, கழகத்தினுடைய உழைப்பு, அதே மாதிரி கூட்டணி கட்சியுடைய உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்து மக்கள் பொதுமக்களுடைய ஆதரவோடு அவர் ஜெயிச்சாரு. ஜெயிச்சு இந்த துறைமுக தொகுதிக்கு சாதனைகள் பணிகளை செஞ்சிருக்கிறார். அதை மட்டும் இங்க நான் குறிப்பிட விரும்புகின்றேன். 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராஜாஜி சாலை, பிரகாசம் சாலை, எஸ்பிளனேட் சாலை, மிண்ட் ஸ்ட்ரீட் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைய பெற்றுள்ளன. 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம் தொகுதி முழுவதும் சாலைகள் மேம்படுத்தப்பட்டன. 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அங்கப்பன் தெரு மற்றும் வாவுசி நகரில் உள்ள உருது பள்ளிகளுக்கு கூடுதல் வகுப்பறைகள் கிளாஸ் ரூம்ஸ் கட்டப்பட்டுள்ளன.
இப்ராஹிம் சாலையில 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மின் விளக்குகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அப்பம் மேஸ்திரி தெருவில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு இப்பொழுது மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. அதே போல நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா வாக்குறுதி என்னன்னு சொல்றேன். பவளக்கார தெருவில், இந்த துறைமுக தொகுதிக்கு மட்டும், பவளக்கார தெருவில் 1,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பல்நோக்கு மையம் விரைவில் கட்டப்பட உள்ளது. ஆம்பர்சன் ஸ்ட்ரீட், ஆம்பர்சன் சாலை, டேவிட்சன் சாலை, எஸ்எம் நகர் பகுதிகளில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகள் விரைந்து முடிக்கப்படும். அன்னை சத்யா நகரில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மையம் விரைவில் திறந்து வைக்கப்படும். 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வால்டாக் சாலையில் நடைபெற்று வரும் சமுதாய நலக்கூட கட்டுமான பணிகள் விரைவில் முடிவுக்கு வரும். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான வாக்குறுதி, இந்த பகுதி மக்கள் பல வருஷங்களா இந்த வாக்குறுதிக்காக காத்திருக்கீங்க, இது எப்ப நிறைவேறும்னு காத்துட்டு இருக்கீங்க சொல்லட்டுமா? அதுதான் இந்த பகுதியில் உள்ள பட்டா பிரச்சனை. குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் பல வருஷங்களாக இந்த பட்டா பிரச்சனை இருக்கு. இந்த சிக்கலுக்கு தீர்வு காண மாண்பு முதலமைச்சருடைய அவருடைய அறிவுறுத்தல் பேரில் கிட்டத்தட்ட 5 அமைச்சர்கள் 5 MLAக்கள் கொண்ட ஒரு குழுவை, அமைச்சர்கள் குழுவை நம்முடைய முதலமைச்சர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. 15 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் கூடு ஒன்றா கூடி சேர்ந்து ஆய்வு செஞ்சு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சதும் உங்களுக்கு நான் கொடுக்குற வாக்குறுதி, அனைவருக்கும் சிறந்த முறையில் ஒழுங்கான முறையில் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அந்த குழுவில் அமைச்சர் சேகர்பாபன் இருக்காரு, அதனால விட்டுருவாரா? விடமாட்டாரு. அதே போல நம்முடைய இந்தியா தேர்தல் அறிக்கையில கலைஞர் நம்முடைய தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும், டாக்டர் கலைஞர் வாக்குறுதி கொடுத்துட்டு சொல்லுவார், தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் டாக்டர் கலைஞர். அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார், செய்வதை கண்டிப்பாக சொல்லி முடிப்பார். அப்படி பாத்தீங்கன்னா என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காரு? முக்கியமான வாக்குறுதி, இந்தியா தேர்தல், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தாய்மார்கள் நீங்க வந்திருக்கீங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. இருக்கீங்களா? 2014 ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா நீங்க சொல்லுங்கம்மா? 450 ரூபா இருந்துச்சுமா, இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1,200. ஏத்துறது யாரு? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. இப்போ உங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக தேர்தல் வந்துருச்சுன்னு 100 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்றாரு. ஏத்துறது எவ்வளவு? 800 ரூபா. இப்ப 100 ரூபா இறக்குறாராம், புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. நீங்க பொதுவா ரொம்ப பொய் அதிகமா சொல்றான்னு பார்த்து சொல்லுவோம்ல, நல்ல வாயில வடை சொல்றான் சொல்லுவோம்ல. ஆனா மோடி என்ன தெரியும் பண்ணுவாரு? வடை சுட்டுட்டு நமக்கு தரமாட்டாரு, அவரே சாப்பிட்டுருவாரு. அப்படிப்பட்ட பிரதமர் தான் திரு மோடி அவர்கள். அவருக்கு பாடம் கத்துக் கொடுக்கணுமா வேணாமா? நம்முடைய மொழி உரிமை பறிச்சுட்டாருமா, நம்முடைய கல்வி உரிமை பறிச்சுட்டாங்க, நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க. இதையெல்லாம் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். நாம யார் நினைக்கிறோமோ, நம்ம தலைவர் யார சொல்றாரோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமையை திருப்பி யாரு தர்றாங்களோ அவர் தான் பிரதமரா உட்காரணும்னா அந்த ஆரம்ப புள்ளி தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கணும். 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு காட்டணும். அதுல இந்த மத்திய சென்னை அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும், செய்வீங்களா? அதே மாதிரிலாம் இன்னொரு தேர்தல் வாக்குறுதி தலைவர் கலைஞர், நம்முடைய கலைஞர் தலைவர் கொடுத்திருக்கிறார். பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார், நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் விலை 65 ரூபாய்க்கு கொடுக்கறேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கார், கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? சொல்றத செய்வார் வேற, சொல்லாததையும் செய்வார் வேற. ஏன்னா அவர் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று ஆன முதலமைச்சர். நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்க, யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கயாவது தவந்து போனாரா? டேபிள் சர்க்கிள் போனாரா? அப்ப இது யாரு? யாரும் தெரியுதா? தெரியுதாமா?
கீழே படுத்திருக்காரு பாருங்க முட்டி போட்டு. தலைவர் வந்து சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி கூப்பிடாதீங்க, பாதம் தாங்கி பழனிசாமி. இப்படித்தான் முதலமைச்சர் ஆனார் இவர். வெக்கம் கெட்ட மானம் கெட்ட சூடு சொரணைன்ற ஒரு முறையில மக்களை சந்திக்காம டேபிள் சார்க்கல பூந்து போய் எவ்வளவு அழகா படுத்திருக்காரு பாருங்க. அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றுல இல்ல, இந்திய வரலாற்றுல இல்ல, உலக வரலாற்றிலேயே புகழ்பெற்ற புகைப்படம் தான் இதான். எந்த முதலமைச்சரும் இப்படி ஒரு கேடு கெட்ட முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்க மாட்டாங்க. இத சொன்னா அவருக்கு குறை வருது. இத நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன், எல்லா இடத்துலயும் பேசிட்டு வரேன். இத எல்லா இடத்துலயும் பேசிட்டு வரேன். அவரு கோவம் வந்துருச்சு. பத்திரிகையாளர் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, என்னங்க காட்டுறம்மா காட்டுற எல்லாமே இருக்கு, இப்பதான் வந்திருக்கேன், டைம் இருக்குல்ல, உனக்கு அவசரமா வீட்டுக்கு போடுமா, சரி சீக்கிரம் முடிச்சிரு, எனக்கு தொண்ட போச்சு. அதாவது நம்ம தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் முதலமைச்சர் திரு பாதம் தாங்கி பழனிசாமி டேபிள் சார்க்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மா காலை பிடிச்சி முதலமைச்சரானவர். அது மட்டும் இல்ல, அந்த அம்மா காலை வாரி விட்டவர் முதலமைச்சர் ஆகி அந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போனா என்ன தெரியுமா கேட்டாரு, யார் இருந்த சசிகலா நீயா என்ன முதலமைச்சராக்குறன்னு கேட்ட பச்சை துரோகி திரு பழனிசாமி அவர்கள். நான் ஏதோ கெட்ட வார்த்தை பேசல, எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. அவரு சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் செய்யலமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமைகளை அனைத்து உரிமைகளையும் விட்டு கொடுத்து எல்லாருக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு. பாஜகவோட 4 வருஷம் கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு மொத்த விரோதியா இருந்து நம்முடைய நலனை பத்தி எதுவுமே கருத்துல எடுத்துக்காம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகியா இருந்திருக்காரு. அவருக்கு பாடம் எடுக்கணுமா வேணாமா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்றுல தான் 2வது அலை செகண்ட் வேவ்ல நம்ம முதலமைச்சர் ஆனான், ஆட்சி அமைச்சோம். ஏவர்க்கா அப்போ மோடி என்ன பண்ணாரு, ஒன்றிய பிரதமர் மோடி என்ன பண்ணாரு, ஏதாவது பண்ணாரா, ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? 6 மாசம் நம்ம எல்லாம் சிறையில் அடைச்சு அமைச்ச மாதிரி அடைச்சு வச்சிருந்தாங்க. எல்லாம் வீட்டுக்குள்ள இருங்க, தாப்பா போட்டுக்கோங்க, யாரும் வெளில வராதிங்க, ஜன்னலை கூட திறக்க கூடாது, யாரும் யாரும் பார்க்க கூடாது, வேலைக்கு போக கூடாது, ரோட்டுக்கு வந்தா தடி அடி கைதுன்னு சொன்னாங்களா இல்லையாம்மா? ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்ணாரு, என்ன பண்ணாரு தெரியுமா, எல்லாம் வெளில வாக்க ஒரு நாள் எல்லாம் விளக்கு பிடிச்சிக்கோங்க, ஒரு கையில விளக்கு பிடிங்க, ஒரு பகையில ஒரு கையில பெல் அடிங்க சொன்னாரா இல்லையாம்மா? அந்த சட்டத்தை கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போயிருந்தாரு சொன்னாரா இல்லையாமா? சரி இப்ப சொல்லுங்க எத்தனை பேர் பண்ணீங்க, பயத்துல கூட பண்ணலையா, பரவாயில்ல சொல்லுங்க, பண்ணல யாருமே பண்ணலையா, யாருமே பண்ணல. அதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்தினு அவரே ஊசி போட்டுக்கிட்டு கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவமனையில போய் பிபி கிட் போட்டுக்கிட்டு கோவிட் வார்டுக்குள்ள போய் கோவிட் பேஷண்ட் இருக்காங்கல்ல அங்க உள்ள போய் அங்க தரமான மருத்துவமனை பார்க்கப்படுதான்னு ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் இந்தியாவில தைரியமான முதலமைச்சர் தான் நம்முடைய தலைவர் தான், வேற யாருமே இல்லை. வந்தோடனே பொறுப்பேற்றுக்கிட்டாரு, கையெழுத்து போட்டாரு. முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்தோடனே முதல் கையெழுத்து என்ன போட்டாரு, வாக்குறுதி நம்பர் 1 பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொல்லி முதல் கையெழுத்து போட்டாருமா, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னாரு, பண்ணாரா இல்லையாமா, பண்ணாரு. அடுத்தது இன்னொரு திட்டமா நீங்க சொன்னோம், ஆமா அது ஃப்ரீ பஸ் இல்ல, ஃப்ரீ பஸ் சொன்னா கோபம் வந்துடும், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம், அது உங்களுடைய உரிமை, ஃப்ரீயாலாம் எதுவும் கிட்ட கொடுக்கல, தலைவர் வந்து உங்களை உரிமையை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஆனால் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும், நாங்கள் ஆண்கள்ல உங்ககிட்ட வந்து கிளாஸே எடுத்துக்கணும். என்ன தெரியுமா, ஒரு திட்டத்தை அரசு அறிவிச்சதுன்னா அதை எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும்னு மகன்கிட்ட தான் கற்றுக்கணும். ஏன் தெரியுமா, ஏன் நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறது தெரியுமா, இந்த மகளிர் கட்டணம் இல்லை பேருந்து திட்டம் இருக்குல்ல, அதில் 3 வருஷத்தில் எத்தனை பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா, எத்தனை வாட்டி பயணம் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, நான் சொல்றேன் ஏண்ட கணக்கு இருக்கு, ஏங்கிட்ட கணக்கு இருக்கு சொல்லட்டுமா, 460 கோடி
460 கோடி பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. நான் கிண்டலுக்காகவும் நகைச்சுவைக்காக சொல்லணுமா, அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர சாதாரண விஷயம், ஆனா அதை பயன்படுத்துறீங்க பாத்தீங்களா, அதிகம் பயன்படுத்தி அதை உபயோகப்படுத்தி பணம் சேமிக்கிறீங்க. மாசம் மாசம் 900 ரூபாய் சேமிக்கிறீங்களா இல்லையா? இப்போ எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான், நீங்க தான் ஓனர்ஸ், பஸ் ஓனர்ஸ். எங்க வேணுமோ ஏறிக்கிறீங்க, எங்க வேணா இறங்கிறீங்க. நீங்க குழந்தைங்க, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய தலைவர். இப்ப அந்த திட்டத்தை கர்நாடகா மாநிலத்துல அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இப்ப யாரும் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி செல்லமா ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. ஸ்டாலின் பஸ் வந்துருச்சா பாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நா சென்னையில மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா? நான் சொன்ன தமிழ்நாடு முழுக்க 460 கோடி பயணங்கள். சென்னையில மட்டும் 62 கோடி பயணங்களை மகளிர் நீங்க மேற்கொண்டிருக்கீங்க. உங்களுடைய வெற்றி இது. அடுத்தது புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம். இங்க கிட்டத்தட்ட ஆண்களுக்கு சரிசமமா பெண்கள் வந்திருக்கீங்க, மகளிர் வந்திருக்கீங்க, கரெக்டா? நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேமா, ஆண்களுக்கு சரிசமமா உனக்கு செங்கல் தான் காட்டணுமா? ஆண்களுக்கு சரிசமமா நீங்க வந்திருக்கீங்கல்ல, நீங்க அத்தனை பேரும் வீட்டை விட்டு வெளில வரணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனா பத்தாது, காலேஜுக்கு போகணும், காலேஜுக்கு போனா பத்தாது, வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்னு அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவிகள் எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும், அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் உங்களுடைய மாணவிகளுடைய வங்கி கணக்கில் வைக்கப்படுது. இதுவரைக்கும் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்கம்மா. இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் இந்த வருஷம் 16,000 மாணவிகளுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததுமா மிக மிக முக்கியமான திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இது இந்தியாவிலேயே முத முதல்ல அறிமுகப்படுத்துறது நம்முடைய தமிழகம் தான், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் இருந்துச்சு. நீங்க குழந்தைங்களை காலையில சீக்கிரம் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவீங்க ஸ்கூலுக்கு, டைம் இருக்காது உங்களுக்கு சமைக்கிறதுக்கு, சாப்பாடு விடுறதுக்கு, போய் நீங்க மதிய உணவு சாப்பாடு திட்டம் சாப்பாட்டுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கும், நினைவு முழுக்க உங்க பையன் குழந்தை மேல போனானே, பசியோட போனானே, சாப்பிட்டானா, பசி மேய்க்கிறது இருப்பானே, தூங்கிட்டானா, போய் படிச்சானா, முதல்ல கிளாஸ் ரூமுக்கு போனானான்னு கவலையா இருப்பீங்க. இப்போ தலைவர் அதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். நீங்க குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சா போதும், 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க டெய்லி காலையில ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. இப்ப பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என்ன என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைக்கு தரமான காலை உணவு கொடுத்து கல்வி கற்று தரத்துக்கு நம்முடைய திராவிட மாநில அரசு இருக்குங்கிறது பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க. இதுதான் திராவிட மாநில அரசு. எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அதனால திராவிட மாநில அரசு, திராவிட மாநில அரசு. இப்போ இந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்குல்ல, இத கர்நாடகா மாநிலத்துல அமல்படுத்தினாங்க. இன்னும் 2-3 மாநிலங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இதை செயல்படுத்துறீங்கன்னு அமல்படுத்த போறாங்க. இப்போ கனடா நாடு தெரியுமா, கனடா நாடு அமெரிக்கா பக்கத்துல இருக்க ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒரு வாரத்துக்கு முன்பு பேட்டி கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கிறதுலே மிகுந்த சிறப்பான திட்டம், குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கிறதுக்கு இதை விட சிறப்பான திட்டம் இல்லைன்னு கர்நாடக நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க. இதுதான் திராவிட மாநில அரசு. என்ன பார்த்தா ஊர்ல கொத்தனார் மாதிரி தெரியுதா, காட்டுறேன் நான் செங்கலை காட்டுறேன், நீ போயிரு ஜெயின் பண்ணு, காட்டுறேன். இப்போ முக்கியமான திட்டம், நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற திட்டம் மைண்ட் வாய்ஸ் கேக்குது. சென்ற தேர்தலில் தலைவர் வாக்குறுதி கொடுத்தார், கலைஞர் மகளிர் உரிமை தொகை தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இல்லத்தரசிகளுக்கும் மாசம் 1000 ரூபாய் வழங்குறேன்னு சொன்னார். கடும் நிதி நெருக்கடிமா, ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி எதுவுமே கொடுக்கலாமா? சமீபத்தில் உதாரணம் சொல்றேன், மிக்ஜாம் புயல் அடிச்சது இல்ல, தலைவர் ஆனா சென்னையில, சென்னை செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய பாதிப்பு. 1 வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பிடிச்சது. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு ரூபாய் கொடுத்தார் இழப்பீடு தொகை?
6000 ரூபாய் கொடுத்தாரு. சரியா, இன்னொரு முக்கியமான விஷயமா, இப்ப தமிழ்நாட்டில் மட்டும் சென்னையில மட்டும் அந்த ஜனவரி மாசம் இருக்குல்ல, இந்த 4 மாவட்டம் புயல் வெள்ள இழப்பீடு 6000, மகளிர் உரிமை தொகை 1000, பொங்கல் பரிசு தொகை 1000, 8000 ரூபாய் கொடுத்த ஒரே அரசு தமிழ்நாட்டுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ தலைவர் கடும் நிதி நெருக்கடிமா. அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிகப்பெரிய பாதிப்பு, 10 நாட்கள் அந்த 2 மாவட்டமும் மூழ்கிடுச்சு. அங்கேயும் தலைவர் அவர்கள் போய் வீடு இழந்தவங்களுக்குலாம் வீடு கட்டி கொடுத்தார். 4 லட்சம் ரூபா ஒர்க்கு வீடு, வீடு பழுதடைஞ்சவங்களுக்கு 2 லட்சம் ரூபா வீடு, கிட்டத்தட்ட 1800 கோடி ரூபாய்க்கு பல பணிகளை தொடங்கி வச்சுட்டு வந்தார். ஒன்றிய அரசு கிட்ட கேட்கிறோம், பணம் கொடுங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் இருக்குமா, பேரிடர் நிவாரண நிதி, இதுவரைக்கும் 1 பைசா ஒன்றிய அரசு தரல. நாம கேட்கறது கிட்டத்தட்ட 34000 ரூபாய் இழப்பீடு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இன்னும் ஒன்றிய அரசு 1 பைசா கூட நம்முடைய தமிழ்நாடு அரசு தரல. இப்ப இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வர விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேருமா, அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர், பொறுப்பு அமைச்சர், நானும் நிதியமைச்சர் தான் பாத்துக்கிறோம். 1,60,00,000 பேர் விண்ணப்பிச்சாங்கம்மா. அது பரிசீலிக்கப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு பான் கார்டு ஆதார் கார்டு வருமானம் எவ்வளோ இதெல்லாம் பார்த்து இப்போ வரைக்கும் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து இந்த மாதம் வரைக்கும் டான் டான்னு மாதம் 15 தேதி ஆனால் மாதம் 1000 ரூபா 1,16,00,000 மகளிருக்கு கொடுக்கப்படுது. இன்னும் 2 நாள் வந்துடும், நான் சொல்கிறேன். சில இடத்துல குறைகள் இருக்கு, எங்களுக்கு இன்னும் வரல, நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம் வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, எழுத வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்திருக்கு எனக்கு வரல, இப்படின்னு குறைகள் இருக்கு. நான் வாக்குறுதி கொடுக்குறேன், முதலமைச்சர்கிட்ட சொல்லி இன்னும் ஒரு 5-6 மாசத்துல அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் சரி செய்து 100% தகுதியுள்ள இல்லத்தரசிகள் அத்தனை பேருக்கும் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேம்மா. இப்போ இவ்வளவு நேரம் நான் வந்து என்ன சொன்னேன், நம்மளுடைய வாக்குறுதிகள், நம்ம என்னென்ன பண்ண போறோம், தேர்தல் வந்தால் என்னென்ன செய்ய போறோம், திட்டங்கள்லாம் சொன்னேன், இவ்வளோ நேரம் சொன்னேன் கேட்டிங்கல்ல. இப்போ நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒன்றிய பிரதமர் இன்னொருத்தர் இருக்காரு, 10 வருஷம் இந்தியா ஆட்சி செய்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்காரா, எப்பயாவது வந்து எட்டி பார்த்துருக்காரா, எப்போதான் வருவார், தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவார், மிக்ஜாம் புயல் அடிச்சது இல்லை, வந்தார் வந்து பார்த்தாராமா, ஒரு ஆறுதலாக சொன்னாரா, சொல்லல, தஞ்சாவூர்ல டெல்டா பகுதியில் கஜா புயல் அடிச்சது வந்து பார்த்தாரா, பார்க்கல. 2017 தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடில் கிட்டத்தட்ட 11-12 பேர் இறந்தாங்க வந்து பார்த்தாரா. நம்முடைய மொழி கல்வி உரிமை பறிச்சு 2010 நீட் தேர்வு இந்தியா முழுக்க வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு வந்துச்சா, 2010 முதலமைச்சராக இருந்தது கலைஞர், நீட் தேர்வு நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன், எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, பொது தேர்வு மதிப்பெண் போதும், கவுன்சிலிங் முறையில் நான் சீட்டு கொடுக்குறேன்னு 7-7 மாணவர்களை மருத்துவராக்குனது டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில். இன்னும் சொல்றேன், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா, வரல. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அடிமைகள், அதிமுக அடிமைகள் பாஜகவுடைய சொல் பேச்சை கேட்டு அழுத்தத்தினால நீட் தேர்வு கொண்டு வந்து 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிட்டாங்கம்மா. அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை முதல் தற்கொலை 2017 அந்த குழந்தை நல்லா படிக்கக்கூடிய குழந்தைமா, 1170 அனிதா இன்னும் உயிரோடு இருந்தா, டாக்டர் அனிதா, அனிதாவில் ஆரம்பிச்சு வருஷம் குழந்தைங்க, இந்த வருஷம் போன வருஷம் குரோம்பேட்டை சேர்ந்த அந்த பையன் பேர் ஜெகதீஷ் மறக்க கூடாதுமா, ஏன்னா நமக்கு கொஞ்சம் நஞ்சம் பாடப்படுத்தல மோடி. 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா, ஜெகதீஷ் இறந்து அடுத்த நாள் காலையில் அவங்க அப்பா பேர் செல்வசேகர் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு இழந்திருக்கிறோம். மோடி வந்து துக்கம் விசாரிச்சாரா, இறந்து போன 22 பேர் வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான், அந்த உரிமையில நான் சொல்றேன். ஆமா கேட்கிறாரு திரு பாதந்தாங்கி பழனிசாமி, பெரிய பெரிய தைரியசாலி மாதிரி இப்ப கேட்கிறாரு, உதயநிதி சீக்கிரம் சொல்றேன்னு சொன்ன ரகசியம் சொல்றேன்னு சொன்னாரு, சொல்ல என்ன ஏன் இன்னும் நீட் தேர்வு
தகுதி நீக்க செய்யலன்னு கேட்கிறாரு. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் சட்டப்படியும் சரி சட்டமன்றத்திலையும் சரி முறைப்படி உண்மையா அதற்கான பணிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம், கமிஷன் போட்டிருக்கிறோம். திரு ஏ கே ராஜன் தலைமையில கமிட்டி போட்டு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்களை அனைவருக்கும் கருத்து கேட்டிருக்கிறோம். யாரு கையெழுத்து போட மாட்டேங்கிறான்? இங்க இருந்து நான் இளைஞரணி மாநாட்டுக்கு 50 நாள்ல 70 லட்சம் கையெழுத்துன்னு டார்கெட் வச்சு இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பாலத்தாங்கி பழனிசாமி அவருக்கு அழைப்பு விடுத்தேன். ஐயா இது நீங்களும் சேர்ந்தா வேணான்னு சொன்னீங்க, திமுக காரன் நாங்க போடுறோம், அதிமுக நீங்களும் போடுங்கன்னு சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு? அதிமுக ஒருத்தம் கூட கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னாரு. அப்படியே என்ன அர்த்தம்? மோடிக்கு இவரு எடுபடி போட முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? என்ன கேட்கறதுக்கு? நான் இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்தியா தேர்தல் அறிக்கையில கண்டிப்பா இந்தியா ஆட்சி அமைச்சதுனா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுனா தமிழ்நாட்டுல இருந்து நீட் தேர்வு விலக்கு கொண்டு வரப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார். தலைவர் மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. சகோதர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்று திருநெல்வேலிக்கு வந்து பேசிட்டு போயிருக்காரு, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் கூட்டணி அதில் இடம் பெற்றுச்சுன்னா நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுக்கப்படும். நமக்கு நீட் தேர்வு தேவையாமா? நீட் தேர்வு ஒழிக்கிற வரைக்கும் என்னுடைய போராட்டம் ஓயாது. அது நிச்சயம் எந்த விதமான போராட்டத்துக்கும் நாங்கள் தயார், இளைஞரணி தயார். அதே மாதிரி கல்வி உரிமை, நிதி உரிமை. உங்களுக்கு தெரியும் மோடிக்கு நான் புதுசா ஒரு பேர் வச்சிருக்கேன், இல்ல அவங்க கல்ல காட்டிடுவா. 2019 அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திரு மோடி அவர்களும் பாதம் தாங்கி பழனிசாமி என்ன பண்ணாங்க, மதுரையில ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் மட்டும் வச்சுட்டு அடிக்கல் நாட்டிட்டு மறந்துட்டு போயிட்டாங்க. நான் அந்த பக்கம் போனேன், என்னடா இங்க ஏதோ மருத்துவமனை வந்திருக்குன்னு சொன்னாங்களே, உள்ள போய் பெரிய காம்பவுண்ட் வால் மட்டும் கட்டிட்டாங்க, வெளில யாரும் தெரியக்கூடாதுன்னு. சரி போன வட்டி போய் சட்டமன்ற தேர்தல் பொழுது சரி உள்ள போய் பார்க்கலான்னு போய் பார்த்தா ஒரு படத்துல வடிவேல சொல்லுவாங்க, தொடர்ந்து பார்த்தா வெறும் வெட்ட வழியா இருக்கு, ஒரே ஒரு கல்லா இருந்துச்சு. இதுதான் மோடி அவர்களும் திரு பாலநாங்கி பழனிசாமியும் மதுரைக்கு கட்டி கொடுத்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இதான் மருத்துவமனை, இருந்தது ஒரே ஒரு கல்லு. இப்ப அதை புடிங்கிட்டு வந்துட்டேன், கல்ல காணும் தேடிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தர மாட்டேன். இதுல இன்னொரு கொடுமை என்ன தெரியுமாமா? இன்னொரு கொடுமை, 2019 தமிழ்நாட்டுல அடிக்கல் நாட்டியாச்சு. அதன் பிறகு இந்த 5 வருஷத்துல பிஜேபி ஆளுகின்ற 6 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனையை பிஜேபி கட்டிடுச்சு, ஆனா தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா கூட ஒதுக்கீடு செய்யல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. ஆனா நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? சைதாப்பேட்டையில கலைஞர் 100 ஆண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 1000 படுக்கை கொண்ட 350 கோடி ரூபாய் மதிப்பீடுலான ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொல்லி 1 வருஷத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 நாட்டை கட்டி முடிச்சாரு. மணிக்கணும் 10 மாசத்துல கட்டி முடிச்சவர் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாசிச பாஜக அரசுக்கும் ஆன வித்தியாசம். இதுல வேற எங்க போனாலும் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி, அதுலயும் அவருக்கு எங்களுக்கும் உதயநிதிக்கு வேற வேலையே இல்லை, எங்க போனாலும் கல்ல காட்டுறாரு. நீங்க சொல்லி தானே நான் காட்டினேன், நானும் அவன் காட்டினேன், நீங்க தானே கல்லு வேணும் கேட்டீங்க. என்ன சொல்றாரு? எங்க போனாலும் கல்ல காட்டுறாரு, கல்ல தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு. நானாவது வெறும் கல்லதான் காட்டினேன், நான் சொல்றேன் சரியா அழகா குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு, ஒன்றும் தெரியாது அப்பாவே அவரு. இல்ல இல்ல, இது அமைதி படையில ஒரு கேரக்டர் வரும், அதெல்லாம் நான் சொல்லல, நீங்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் கல்ல காட்டுறேன், கல்ல காட்டுறேன்னு. நான் நீங்க சொல்ல, நான் கல்ல காட்டுறேன், நீங்க பல்ல காட்டுறீங்க.
சிரிக்கிற தப்பு கிடையாதுங்க, சிரிக்கிற தப்பே கிடையாது. நான் சொல்லல தப்புன்னு சொல்லல, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு திட்டத்தை எடுத்து வெற்றியா செஞ்சு முடிச்சுட்டு அந்த தைரியத்தோட அந்த கெத்தா சிரிக்கணும். அவர் சொல்றாரு, நான் இந்த போட்டோ போட்டோடனே அவர் உடனே, அவர் பெரிய போட்டோகிராஃபர், ரெண்டு போட்டோ எடுத்து காட்டினாரு, நானும் பிரைம் மினிஸ்டரும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சரும் மோடி அவர்களும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சிரிச்சிட்டு மாதிரி ஒரு போட்டோ. நான் சொல்றேன் அந்த போட்டோ, ஆமா எடுத்த போட்டோ தான், நான் சொல்லட்டுமா? நான் முத முறை ரெண்டு முறை போய் பிரதமர் டெல்லியில போய் நேரடியா போய் சந்திச்சுட்டு வந்தேன். முத முறை போகும்போது எங்களுக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு வேணும்னு தைரியமா கேட்டேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருந்தா, உங்களுக்கு தைரியம் இருந்தா, நீங்க இப்ப சொல்றீங்கல்ல பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, நாம வந்து மோடி இவ்வளவு கேள்வி கேட்கறோங்க, உங்களால மோடி எதிர்த்து மூச்சு விட முடியுமா? ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நான் சொல்றேன், அவங்க எடுத்த போட்டோ, ஆமா நான் என்னன்னா, இங்க முத முதல்ல கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தணுமா? தமிழ்நாட்டுல முத முறையா தமிழ்நாடு யூத் கேம்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர் நடத்தின, வெற்றிகரமா நடத்தி முடிச்ச, 12 நாள் நடந்துச்சு, அதை பாராட்டிட்டு போனாரு. வெற்றிகரமா நடத்தி முடிச்சதை என்னை கூப்பிட்டு பாராட்டிட்டு சிரிச்சிட்டு போனாரு. சரியா, முதலமைச்சர் சென்ற வருஷம் 2021 செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தினாரு. உலகமே வயக்கிறவன்னா 4 மாசத்துல ஒரு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடத்தணும்னா குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். ஆனா நம்முடைய முதலமைச்சர் 4 மாசத்துல இந்த போட்டியை சிறப்பா நடத்தி முடிச்சார். அதை பாராட்டிட்டு பிரதமர் வந்து கை குலுக்கிட்டு சிரிச்சிட்டு போனார். நீ மதுரை எய்ம்ஸ் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டீங்களா? வச்ச கல்லையும் காணோம், அதையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். நீ கட்டி முடிச்சுட்டு நீ சிரிச்சீங்கன்னா, சிரிச்சீங்கன்னா நாங்க உங்களை குறை சொல்ல போறது இல்லை. அதே மாதிரிதான்மா, இப்ப ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு பேர் வச்சிருக்க, ரீச் ஆயிடுச்சா? இனிமே நீங்க அவன் அப்படிதான் கூப்பிடணும், கூப்பிடுறீங்களா? இதான்மா இனிமே என்ன கூப்பிடுவீங்க? பாஜகிலிருந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட பேசுனாங்கன்னா, வாக்கு கேட்டாங்கன்னா கேளுங்க, உங்க 29% எப்படி இருக்காருன்னு கேளுங்க, அவனுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் பரவிடுச்சுது, இதுவே செல்லா காசு தான். ஏன் 29% நான் பதில் சொல்லிடுறேன், நான் சும்மா தான் சொல்லலாமா, இதுக்கு ஏன் காரணம்னு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே ஜிஎஸ்டி வரி கட்டுறோமா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். தமிழ்நாட்டிலேருந்து நீங்க ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறீங்கல்ல, ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? ஒன்றிய அரசோட வேலை என்ன? எல்லா வரியும் எல்லா மாநிலத்தையும் வகிரி வரியை வாங்கி பிரிச்சு கொடுக்கறது. நீ 1 ரூபா கொடுக்குறியா, இந்தா உனக்கு 10 காசு வச்சுக்கோ, இந்தா உனக்கு 90 காசு வச்சுக்கோ, இல்ல இந்தா 1 ரூபா உனக்கு, 1 ரூபா நீ கொடுத்தியா, 1 ரூபா நீ வச்சுக்கோ, உன் காசு நீ கொடுக்கணும். இதுதான் ஒன்றிய அரசு பண்ண வேண்டிய வேலை. நாம தமிழ்நாட்டுல இருந்து 1 ரூபா கொடுத்தோம்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா திருப்பி தர்றாங்க? 1 ரூபாய்க்கு வெறும் 29 காசுமா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா, அந்த மாநிலத்துறை முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், பிஜேபி ஆளுகின்ற மாநிலம், அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா 1 ரூபா கட்டுறாங்கம்மா. அந்த மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுக்குறாங்க? 3 ரூபா. உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா, நம்ம 1 ரூபா கொடுத்தா. பீகார் மாநிலம் தெரியுமாமா, பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார், அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்கம்மா, அவங்களும் 1 ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ஆனா ஒன்றிய அரசு பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபாய்க்கு திருப்பி எவ்வளவு தராங்க தெரியுமா? 7 ரூபாமா. பீகார் மாநில மக்களுக்கு 1 ரூபா கொடுத்தா, உத்தரப்பிரதேச மாநில மக்கள் 1 ரூபா கொடுத்தா, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவன் அப்ப விட்டு காசை எடுத்து எவனுக்கு கொடுக்குறீங்க? கேட்கணுமா வேணாமா? தமிழ்நாட்டு மக்கள் நம்மளுடைய வரிப்பணமா, நாம கட்டுற கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டுற வரிப்பணத்தை திமுக இங்க ஆட்சி நடத்துங்கிறதுக்காக, தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கிற கோபத்தினால, நம்முடைய உரிமைகள் ஒவ்வொன்றையும் பறிக்கணுங்கிறதுக்காக, எந்த திட்டத்தையும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வெறும் 29 பைசா கொடுக்கிறார் நம்முடைய ஒன்றிய பிரதமர். அதனால இனிமே நீங்க அவர் என்ன கூப்பிடணும், அப்பதான் அவருக்கு மண்டையில வரைக்கும். ஆமா, நீங்க யோசிச்சு பாருங்கம்மா, இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர்
ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய 29 பைசா வச்சு இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு சாதனைகளையும் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா நமக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுடைய நிதி உரிமையை மதிக்கக்கூடிய பிரதமர், தமிழ் மொழியை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமர் ஒன்றியத்துல உட்காரணும்னா உட்கார்ந்தார்னா கண்டிப்பா நம்முடைய தலைவர் நம்முடைய நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான நிதியை பெற்று தந்து அனைத்து வாக்குறுதிகளையும் 100% நிறைவேற்றுவார். இதை விட நல்ல பணிகள் செஞ்சு கொடுப்பார், அந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி, குறலகம் அருகே 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிராட்வே பேருந்து நிலையம் சீரமைக்கப்பட்டு மல்டி லெவல் பார்க்கிங் வசதி அமைக்கப்படும். வட சென்னை வளர்ச்சி திட்டம் 4400 கோடி செலவில் அறிவிக்கப்பட்டது. துறைமுகத்தில் மட்டும் 2000 வீடுகள் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இதெல்லாம் நடக்கணும்னா April 19 வர்ற வெள்ளிக்கிழமை, இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இனிமே உங்க பொறுப்பு. நான் இன்னைக்கு மட்டும்தான் சென்னையில இருக்கேன், நாளைக்கு கோயம்புத்தூர் போயிருக்கேன். கோயம்புத்தூர்ல அடுத்த 3 நாள் நீங்க வாழ்த்தி அனுப்புங்க. இன்னொன்னு சிறப்பு தெரியுமா, நான் என் பிரச்சாரத்தை துவங்கறதுக்கு முன்னாடி துறைமுகத்துல உங்ககிட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு தான் போனேன். துறைமுகம் வர வேணும். இப்போ உங்களோட வாழ்த்தோட கோயம்புத்தூருக்கு போறேன். கோயம்புத்தூர் மிக முக்கியமா, ஜெயிச்சிருவோமா? 40 ஜெயிச்சிருவோமா? நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எனக்கு நிச்சயம் தெரியும், 100% தெரியும். நீங்க அத்தனை பேரும் அண்ணன் தயாநிதி மாறினவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், போன முறை 3 லட்சம் வாக்கு, இந்த முறை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல எடுத்து போட்டிடுறவ டெபாசிட் வாங்க கூடாது. செஞ்சிருவீங்களா? உங்ககிட்ட கேட்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நான் நாளைக்கு அடுத்த தொகுதிக்கு போயிருவேன், திருப்பி 17 நைட் தான் வருவேன். அப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் நீங்க, சரி நன்றிமா, நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 4 நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா பார்த்து சந்திச்சு நீங்க சொல்லணும். ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளரா பார்த்து பிரச்சாரத்தை செய்யணும். ஒரு தெருவுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுல 10 வீடு இருக்குன்னா இந்த பிரச்சாரத்தை நான் செய்யறேன். ஏன் உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும், ஏன் அந்த நயானதி மாணவர்களுக்கு ஓட்டு போடணும், ஏன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும், ஏன் 29 பைசா ஓட ஓட விரட்டணும் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்க அடுத்த 4 நாட்கள் மக்கள்ல கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா 200% 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பது உறுதி. செஞ்சு காட்டுவீங்களா? வர்ற June 3 யாரோட பிறந்த நாள்? 8வது பிறந்த நாள். 100 நூற்றாண்டு கண்ட ஒரே தலைவர், இப்பவும் புகழ்பெற்று உலக புகழ் பெற்றிருக்கிறார்னா நம்மளோட இன்னும் இருக்கிறார்னா கலைஞர் மட்டும்தான். 100 ஆண்டு முடிச்சு 101வது வயசுல அடி எடுத்து வைக்கிறார் கலைஞர். அவருக்கு நாம செய்யக்கூடிய ஒரே பரிசு, அவருக்கு நாம தரக்கூடிய ஒரே அன்பு பரிசு, ஆத்மார்த்தமான பரிசு, உண்மையான பரிசு, 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு கலைஞருடைய காலடியில அந்த வெற்றி வைக்கணும். என்னுடைய கோரிக்கைகளா தமிழ்நாட்டிலேயே மத்திய சேவை தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சோன்ற பெருமையை நீங்க மத்திய சேவை கொண்டு வந்து கொடுக்கணும். அதுல துறைமுகம், வெள்ளிவாக்கம், எழும்பூர், திருவிக்கா நகர், வடசேனையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க உதவி சொல்லிக்கலாம். வெற்றியாகின வந்திருக்காரு, அவருக்கும் அனைத்து உங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவிச்சு 2021 அடிமைகளை ஓட விட்டோம். அதிமுக அடிமைகளை ஓட ஓட அடிச்சு விரட்டிங்க, ஏன் இருக்கா? இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு, அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், அவங்கள ஓட ஓடணும்னா 19 உங்க கையில இருக்கு. செஞ்சிருக்கீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பயங்கர முதுகு வலியோட கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாகிறது கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாகிறது கேட்கிறேன், இன்னும் பெருமையா குறிப்பா சொல்லணும்னா முத்தமிழ்கி டாக்டர் கலைஞருடைய பெயராக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன், உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.